எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 2:40 வாசித்து பாருங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பேதுரு அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பெந்தகோசை நாளில் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களால் ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. நீங்கள் ஞானசாணம் எடுங்கன்னு சொன்ன பிறகு அவர் பேசின முக்கியமான பிரசங்கம், புதிய உடன்படிக்கையின் முக்கியமான பிரசங்கம், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்கள் விலகி போங்க. விலக வேண்டிய காரியங்களை தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. சில காரியத்தை விலகணும், பிரிந்து போகணும். எப்படிப்பட்ட சந்ததியா? மாறுபாடுள்ள இந்த சந்ததி. அது என்ன மாறுபாடு? வேதத்துக்கு புறம்பா இருக்கிற எல்லாமே மாறுபாடானது தான். இன்னைக்கு உலகமே மாறுபாடும் தாறுமாறாக தானே இருக்கிறது. இப்படிப்பட்ட மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் விலகணும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். புத்தி சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்கெல்லாம் ஆண்டவர் அறிந்தவங்க தான், பிரமாணத்தை அறிந்தவர்கள் தான். ஆனால் புதிய உடன்படிக்கையின் முதல் பெந்தேகோஸ் அனுபவத்தின் முதல் உபதேசம் என்ன? மாறுபாடுள்ள இந்த சந்ததி. பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளை காத்து கொள்ளணும். உலகத்துக்கும் நம்மளை வித்தியாசப்படுத்தி வாழ வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். எச்சரிக்கையாயிருங்கள். அப்படிப்பட்ட சந்ததிகளை விட்டு நீங்கள் விலகுங்க. மாறுபாடுள்ள ஜீவியம், மாறுபாடுள்ள வாழ்க்கை, மாறுபாடுள்ள பிரசங்கங்கள், மாறுபாடுள்ள ஜீவியத்தை விட்டு விலகுங்க. அப்படிப்பட்ட ஆளை விட்டு விலகுங்க. கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். மாற ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் இந்த கடைசி காலத்தில் அப்பா மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் விலகுங்கள்னு சொல்லியிருக்கிறீர். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக எங்களுக்கு கிருபத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன். ஆமென்.